வாங்க வந்துதான் வேணாம், வீடா மட்டும் இவர் எந்த ஊர் சொல்லுங்க, நீங்க எந்த ஊர்னு கேட்டேன், மதுரை தானா? உங்க பேர் என்ன? சுகுமாரன். மூணு தலைமுறையா அவங்க வந்துட்டு வீடா இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள என்ன நினைச்சோம், நார்த் இந்தியன் வடக்கன்ஸ் மட்டும்தான் இது பண்ணுவாங்கன்னு நினைச்சோம், பீடா போடுவாங்கன்ட்டு. கடைசியில் நம்ம ஆளுங்களே நிறைய பீடா தான் போட்டு இருக்கிறாங்க பாருங்க. இவரை பார்த்தா நார்த் இந்தியன் மாதிரி தெரியலங்க. ஃபுல் பீடா போட்டு முடிக்கட்டும், டெஸ்ட் பார்க்கலாம். இது என்னது, ஸ்வீட்டா? புல்கன். பீடா ஐந்து வகைப்படும். அது கேசரியா? இது கேசரியா? கேசரி கிடையாது. என்னன்னே தெரியாது. பீடாவுக்கு கேசரி போடுவாங்க தான், கேட்டுக்குங்க. இவங்க தான் சொல்றாங்க அது நம்ம சாப்பிடுற கேசரி வேற, இது குல்கன். குல்கன் தெரிஞ்ச தொழில் போதும்பா, தெரியாத தொழில என்னத்துக்கு பண்ணிக்கிட்டு. நீங்க எப்படி சாப்பிடுறீங்க? ஆமா, பீடா சாப்பிட்டா தெரியாது. பீடா சாப்பிட்டு பின்னாடி இருக்கு, சாப்பிடுதான் பயந்துட்டு வர்றாரு. நான் பிளாட் பார்த்துதான் வெத்தல நம்பூர் வெத்தல இருக்குமோ. இருபதுமா பெங்களூர்ல எல்லா வித பீடாவும் நான் ட்ரை பண்ணியாச்சு. கித்தியந்தா உனக்கு பீடா 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 நாலாம் மடிச்சு எட்டா வயல போட்டு சாப்பிட்டு. இந்த இப்படி மடிச்சுக்கணும். வாங்க ராமனு பாக்கல எப்படி போடுறாங்க இந்த பீடா. இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு தலைய சொரிஞ்சுக்கிட்டு வாயில போட்டுக்கிட்டு ரெண்டு கறியை கடிச்சா அது பீடா. அடுத்த ரவுண்டுக்கு ரெடி பண்ணிட்டாரு தலைவர். சரி, நான் டேஸ்ட் பார்த்தா நல்லா இருக்கு பீடா, நீங்க டேஸ்ட் பாருங்க. பீடா மடிச்சு வச்சாங்க. நன்றி வணக்கம், நன்றி வணக்கம், தாத்தா பாய் பாய்.